ஏய் ஏன்டி ஆயுதனுகிற? ஆயா, காரணம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வாங்கி தத்தியா, எனக்கு மட்டும் எதுவும் வாங்கி தர மாட்டேதியா? அதுக்காடி அழுகுற? ஆமாயா, எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேதியா, ரொம்ப கஷ்டமாகுதியா? சரி அழாத, அவன் வந்த பிறகு நான் கேக்குறேன். டேய், எதுக்குடா இவளுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன்ற? என்கிட்டயே காசு இல்ல, நான் எப்படி வாங்கி தருவேன்? எனக்கு அந்த தேடி வேணும். ப்ரோ நீங்க போங்க, அவளுக்கு என்ன வேணுமோ நானே எடுத்து குடுறேன். இந்த மோதி, வேற என்ன வேணாலும் எடுத்துக்கோ. எனக்கு அந்த ரிங் வேணும். அவ்வளவுதானே? இந்தா வேற என்ன வேணும்? அது வேணும். இந்தா ஐ பாலு மோதி போதுமா? வெளியே ஒரு சைக்கிள் பார்த்தா மட வாங்கி குடுமாமா. அவ்வளவுதானே? வா அண்ணா, இது எல்லாத்துக்கும் பில்லு போடுங்க. என்னம்மா இவ்வளவு கம்மியா இருக்க? போதுமா? ஆ போதண்ணா. இன்னைக்கு உனக்கு இருக்குதுடி. ஓ நோ, மொத்த டோட்டல் 2850 ரூபாய் ஆகுது தம்பி. இதுல டிஸ்கவுண்ட் போவ, உனக்கு 1850 ரூபாய் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேய், என்னடா இவ்வளவு வாங்கி குடுத்துறா? மோ, இன்னும் நிறைய வாங்கி குடுத்துறேன். ஆனா இவ போதண்டா. எப்பறா உன் காசு குடுத்து வாங்கி குடுத்துட்டா? என்கிட்ட எதுமா காசு? ஏன் காசு குத்து வாங்கி தரலையே? அப்புறம் எப்படி வாங்கி குத்த? உன் காதுல இருந்த கம்பளம் எங்கம்மா? பீரோல இருக்குது, அதை வச்சுதான் வாங்கி குத்தேன். மோத்தி கோல்ஸும் சேர்த்து வச்சு. ஏன்டா அப்படி பண்ண? பின்ன நானே ஒரு தண்டை சூரிய. என்கிட்ட வாங்கி கொடு வாங்கி கொடு சொன்னா இப்படிதான் வாங்கி கொடுக்க முடியும். நேத்து பக்கத்து வீட்டாக்கா பிரியாணி குடுத்தாங்க. சாப்பிட்டியா? ஆ, அதான் ஆயா பக்கத்து வீட்ல போய் எதுமே சாப்பிட கூடாது சொல்லுச்சே. அப்ப சாப்பிடலையா? ஆ, ஆயா பக்கத்து வீட்ல தானே சாப்பிட கூடாது சொல்லுச்சே, அதனால நான் அதை வாங்கி வந்து இங்க சாப்பிட்டேன். டேய், இந்த சாப்பாடு. மோ, நம்ம ஒரு வெண்டைக்காய் சாப்பாடா குடுக்குறா? எல்லாம் காரணமா தான் குடுக்குறேன். இந்த காரணமாவா? ஓ, இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா என் அறிவு அதிகமாகும், அதுக்கு தானே இதை கொடுக்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 100 ரூபாய் பந்தயம் கட்டிக்கிறேன் அதனால. அப்படின்னா பந்தியம்? அதுவா, பக்கத்து வீட்டுக்காரி உன் பையனுக்கு வெண்டைக்காய் கொடு, மூளை வளரும்னு சொன்னா. வெண்டைக்காய் இல்லடி, வெண்டைக்காய் தோட்டமே தந்து குத்தா கூட என் பையனுக்கு மூளை வளராதுன்னு நான் சொன்னேன், அதுதான் பந்தயம். சீக்கிரம் சாப்பிடு, 100 ரூபாய் போய் நான் வாங்கிட்டு வரணும். பரவாயில்ல விடு, என்னால ஒரு 100 ரூபாய் வந்தது. ஒழுங்கா சொல்றங்க, இந்த ஃபேன் யாரு வச்சா? ஒழுங்கா சொல்றங்க, இல்லனா அவன்தான். மோதி, நீ தான் ஃபேன் வச்ச மட்டும் சொல்லிடாதே, சொன்னா அவ்வளவுதான். ஏய், நான் அழுற பேர் நச்சிட்டு இருக்கீங்களா? இந்த ஃபேன் வச்சது யாருன்னு சொல்லல, அவ்வளவுதான். என்னமா இங்க சத்தம்? தலையில கை வைக்கல, நீ உடைச்ச, அதனாலதான் தலையில கை வச்ச. இவதாமா உடைச்சோ? நீதான் உள்ள எழுதலையா? அட போ மாமா, எது இன்னே இசு புசுன்னு எழுதி வச்சுக்கிறேன், ஃபெயில் ஆயிடுவான் பயமாகுது. ஏன் ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்ற? கணக்கு எக்ஸாம்ல இதெல்லாம் எழுதக்கூடாது. கணக்கு எக்ஸாம்லயா? சரி விடு மாமா,
அறிவியல் எக்ஸாம்ல கணக்கு ஏத்திக்கிறேன். அறிவியல் எக்ஸாம்ல கணக்கா? அப்படி அறிவு கேட்டவள. உன் பொண்டாட்டி என் அடி வாங்கினாலும் என்னால இருக்க முடியாது. நீங்களே சந்தோஷமா இருங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போ. ஏங்க, உங்க அம்மா மண்டை ஓடிக்குமா பாத்து சும்மா தானே இருந்தீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு போற போங்க. போ. ஏ தம்பி, நாடா உங்க பொண்டாட்டி உங்க அம்மாவை போச்சுனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அது ஒண்ணு இல்லக்கா, என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை. நீ இதோ சொன்னியோ, நோடா சொல்ற இப்படி அடிபட்டிருக்கு. அம்மா, இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிச்சுமா? என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணு புரியலையே. ஆமாமா, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுமா. நிஜமாவடா சொல்ற? ஆமாமா, எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு, நம்மள கேவலமா பேசல நம்ம சொந்தக்காரங்களுக்கு, என் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னு கெத்தா சொல்லுமா? சொல்லாம இருப்பனா, இந்த உடனே போன் பண்றேன். சரிமா, காலையில 9 மணிக்கு நான் வேலைக்கு போனோம். நான் பேர் ரிஸ்ட் அடிக்கிறேன். மரியத்தா, என் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு. தி நெக்ஸ்ட் டே. மச்சான், கால்ல இருந்து சாப்பிடவே இல்லடா, இன்னைக்கு செம்மையா சாப்பிடுறோம். என்ன இவ கால் பண்றா? ஹலோ கருமா, உனக்காக பிரியாணி சிக்கன் பக்கோடா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம், சீக்கிரமா சாப்பிட்டுக்கு வா. அப்படியா? இந்த வர இரு. டேய், எங்கடா போற? டேய், வீட்டுல பிரியாணி சிக்கன் பக்கோடா எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, நான் சாப்பிட போறேன். இது நீங்களே சாப்பிடுங்க. வாடா சாப்பிடலாம். டேய், எங்கடா பிரியாணி சிக்கன் பக்கோடா எல்லாம் எங்கடா? கருமா, சாப்பாடு இருக்குல்ல? சோறெல்லாம் காலி. அடி போவி.